நடிகர், விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி அப்படின்னு பன்முகம் கொண்ட நடிகர் ஆர் கே சுரேஷ் அவர்களை ஸ்பீக்கருக்கு ரொம்ப சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சீட்டு 25-50 சீட்டு கொடுங்கடா ஆண்ட பரம்பரடா. என்ன சிரிப்பு ராசிகல், என்ன சின்ன குளத்தலமா இருக்கு. முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு தேசிய தலைவரா எல்லாம் பாக்குறோம், அதை எல்லாமே ஒத்துக்கிறாங்க. தேசிய தலைவர் ஒரு நாடு ஆள்றது, அந்த நாடு ஆண்டு எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு எல்லாரையும் வந்து வளமா வச்சுக்கிறது ராஜராஜ சோழன். இந்த மாதிரி வந்து ஆண்ட பரம்பரை, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நாங்க பாக்குறோம். யாரடா சொல்றேன், என்னையடா சொல்றேன். ஒரு ஒரு மாவட்டத்திலயும் ஒரு ஒரு சமூகம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுது. இங்க உள்ள அடிப்பட்ட சமூகம் வேற ஒரு மாவட்டத்துல ஆண்ட பரம்பரைங்கிறது, வேற மாவட்டத்துல உள்ள அடிப்பட்ட சமூகம் இன்னொரு மாவட்டத்துல நான் ஆண்ட பரம்பரைங்கிறேன். ஏன் தீமங்களா எப்படி? அதான் அதுல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இல்ல யோசனை, நீங்க எந்த புராணத்தை வச்சு சத்திரியன்னு சொல்றீங்களோ அதே புராணம் இன்னொரு விஷயம் சொல்லுது. என்ன தெரியுமா, பரசுராமன் பரசுராமன் ஒருத்தர் இருந்தார், இருந்த சத்திரியனை பூரா அவர் அழிச்சுட்டாப்ல. மிச்சம் இருந்தது பார்ப்பனர்களும் சூத்திரர்களும் மட்டும்தான். சூத்திரருங்கிறது உங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், நான் அவங்களுடைய பாஷையிலே சொல்றேன். தேவடியா பசங்க தான் நாங்க கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டுருக்கோம். அன்னைக்கு பிரச்சனைகள் உண்டாகி இருக்கு, பிரிட்டிஷர்ஸ்னால எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து எவ்வளவு துரோகத்தினாலையும் எவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி தான் நாங்க வந்திருக்கோம். சார் என்ன சொல்ல வரீங்க, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்ன சார் பிரயோஜனம் நீங்க நினைச்சு? நான் அதெல்லாம் சொல்றேன், நான் என்னோட தாட்ல ஆண்ட பரம்பரை வேற. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்குன்னு. எங்க சமுதாயத்துல இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள் இப்படிதான் சோறு பூரா சொல்லி தெரியுறா, அதைத்தான் நாங்க வந்து திங்க் பண்ணி பண்றோம். வெயில்ல படுத்து இதுதான் யோசிச்சிங்களா, இதுக்கு மேலே யோசிச்சிங்களா? நம்ம அந்த மாதிரி ராஜா இருந்தவங்கடா. நீ முத்து கவுண்டர்ல, முத்து தேவர்ல, முத்து வணிகர்ல, முத்து வெள்ளோல சிரிப்பா. அஜயராஜ சேரன் பரம்பரைன்னு சொன்னதுக்கே அதுக்கே இப்ப டாபிக் போயிட்டு இருக்கேன். அதுதான், அது எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல, இங்க சொல்ற எல்லாருக்குமே உரிமை இருக்கு, தமிழர்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, அதே மாதிரி ஆண்ட பரம்பரையும் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போங்களே. ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண். ஏய் மறுபடியும் போய் சொல்லாதே, மண்ணில நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீர எப்படா விளையும்? சரி, இது ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது சாதியோட ஒரு படிநிலை. இது உள்ள நீங்க சரி, இத வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்குமா? ஏ சாமி, இதோட பல மடங்கு கெத்தா வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் எந்த இடத்திலயுமே ஆண்ட பரம்பரை அப்படிங்கறதையும் சுயசாதி பற்று அப்படிங்கறதையும் தான் இன மக்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு திட்டம் அப்படிங்கறதையும் எங்கேயுமே பண்ணல. நிறைய இன்னைக்கு தான் நம்ம வந்து சாதியெல்லாம் ஒழிச்சு எல்லா பரம்பரையெல்லாம் இல்லப்பா, சாதி முதலாம் இல்ல, எல்லாம் அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் படிச்சு மேல முன்னேறுவோம் அப்படின்னு சொல்றது. நீங்க ஒரு ஆண்ட பரம்பரைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது சொல்றேன், இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. விடைகள் கிடைக்கிறக்காக ஆண்ட பரம்பரை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படி பச்சையா சொல்ல முடியாது.
ஒரு யூகமா சொல்லலாம் தன்னைத்தானே. அந்த போராட்டத்துக்கு இது விடை இல்லை. அந்த போராட்டத்தை வந்து நம்ம இன்னும் வந்து பின்னாடி கொண்டு போற மாதிரி, ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி அந்த போராட்டத்தை கொண்டு போற மாதிரி தானே இந்த ஆண்ட பரம்பரை. நீங்க அதை வந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ்ல யோசிச்சீங்கன்னா தப்பா இருக்கும். பயங்கரமான கல்லூரி மங்க புரியுங்க. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலடா. உங்களுக்குன்னு ஒரு பூர்வீகம் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு மன்னர்கள் இருப்பாங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும்ல. அம்மா உங்க அப்பன் பேரு என்ன? இந்த ஊர்ல டவுசர் போடாத சின்ன பையன் கிட்ட கூட சொல்லுவானே எங்க அப்பன் தவசி தேவர்னு. சரி உங்க தாத்தனோட அப்பன் பேரு என்ன? தாத்தனுடைய அப்பன் பேரு தெரியல. 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த உங்க தாத்தனோட அப்பன் பேரே உனக்கு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலையறீங்க? உங்கள எத்தனை ஆண்ட பரம்பரைகள் வீட்டுல தாத்தாக்கள் அல்லது பாட்டன் பூட்டன் டிகிரி வாங்கினவங்க இருக்காங்க? எண்ணி பாருங்க, கையை விட்டு எண்ணிடலாம். இந்த 10 விரல கூட ஆள் இருக்காது. அதுக்கே 3.75 4.75 குறையும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முதல் தலைமுறை, நாங்கள் தானே காலேஜுக்கு போகிறோம். என் வீட்டில் நான் தான் காலேஜுக்கு போனேன், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் காலேஜ் போயிருப்பீங்க. போகக்கூடாதுங்கிறான் காலேஜுக்கு. காலேஜுக்கு இல்லை, 3வது நீ தாண்ட முடியாதுங்கிறான். வீட்டுக்கு போன அனுப்புறான், கொண்டு வர்றான் நீட்டுங்கிறான், நெக்ஸ்ட்டுங்கிறான், எக்ஸிட்டுங்கிறான், என்ட்ரன்ஸுங்கிறான், ஏதோ எக்ஸாம் கொண்டு வர்றான். இதெல்லாம் எதுக்கு? நம்ம படிக்கக்கூடாதுன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போயெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் நாக்கை வச்சுக்கிட்டு நீ அங்கே நாக்கை திருத்தி இருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது. நீங்க பேசுறீங்கல்ல, உங்க அப்பாவை போய் கேட்டு பாருங்க, உங்க தாத்தாவை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு உங்க குழந்தைய கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. நாம யாரையும் பிடிக்காதுன்னு நம்ம முடிவு எடுக்க கூடாது. எல்லாரும் நம்ம நம்மள மாதிரிதான். சில பேருக்கு கஷ்டம் இதுவும், அந்த கஷ்டத்தை வெளில காட்ட மாட்டாங்க. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. மனிதநேயம் பற்றி பேசி இந்த சின்ன வயசுல மனிதநேயம் பற்றியும் மதங்கள் பற்றியும் இவ்வளவு தெளிவான அறிவும் புரிதலும் இருக்கிற அந்த சிறுவனை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சிறுவனை மிகச்சரியா வளர்த்தெடுத்த அந்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ராமநாதபுரத்திலயோ வேற ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு எல்லா சமுதாயமும் போடுவாங்க. வெளியில போய் பேசிக்க. காமெடி. என்னோட மன்னர்கள் இப்படி இருந்தாங்க, என்னோட மன்னரோட காலகட்டத்தில் மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க, அதே மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டோம், சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க. என்ன சார் இருக்கு சந்தோஷப்படுறத தாண்டி? இது எதுக்காச்சும் படிப்புக்கு உதவுதா, இடஒதுக்கீட்டு உதவுதா? இன்னைக்கு ஊர்ல இருந்து இப்ப எனக்கு ஊன்னு சொன்னா 1,50,000 பேர் ஓடி வர கால் இருக்கான். குடும்பமா ஒன்றியதை விட நம்ம எல்லாம் தமிழ் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல இணைஞ்சிருவோம். இதோட தமிழ் நடிச்சது தானே பாக்குது. டிராக்டர் ஓட்டுற மாதிரி தெலுங்கானாலயோ ஆந்திராலயோ நார்த் இந்தியாலயோ கேட்க முடியாது. எல்லார் பேருக்கு பின்னாடியும் தான் ஜாதி அடையாளத்தை சேர்க்கப்பட்டது. அதுக்குதான் இங்க எம்எஸ்சி இருக்கு, பிஹெச்டி இருக்கு. நம்ம பாருங்க எவ்வளவு முன்னேறி இருக்கும் பாருங்க. எம்எஸ்சி எம்பிபிஎஸ் பேருக்கு மேடம் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி சாதி மாதிரியே போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. படைக்கலடி படைக்கலடி.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.